பல ஆயிரம் ஆண்டுகளாக எகிப்தில் உள்ள நைல் நதிக்கரையோரத்தில் நாகரிகம் தலைத்தோங்கியுள்ளது இந்த கோயில்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழைமையான செல்வத்தையும் சக்தியையும் பிரதிபலிக்கின்றன எகிப்தின் பெருமைக்குரிய தேசிய அடையாளங்கள் இவை அணையில் நீர்பெருக்கெடுப்பது போன்ற நதிக்கு ஏற்படும் எவ்வித அச்சுறுத்தலும் இதன் இறையாண்மைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது தனது தண்ணீர் தேவைக்காக நைல் நதியை எகிப்து ஒட்டுமொத்தமாக நம்பியுள்ளது ஆனால் வளர்ந்து வரும் மக்கள் தொகையால் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம் என ஐநா கணித்துள்ளது இது மட்டுமின்றி நீர்வரத்தை தடுக்கும் எத்தியோப்பியாவின் அணை எகிப்தியர்களை கோபப்படுத்துகிறது கடும் கோபத்தில் உள்ளோம் எகிப்துக்கு வர வேண்டிய நீர் இரண்டு சதவீதம் குறைவதால் என்னவாகும் என உங்களுக்கு தெரியுமா இருபதாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு அதனால் இழப்பு ஏற்படும் ஒரு ஏக்கர் என்பது ஒரு குடும்பம் வாழ்வதற்கான தேவை ஒரு குடும்பத்தில் சுமார் ஐந்து பேர் அப்படி அப்படியென்றால் ஒரு மில்லியன் பேர் வேலையின்றி தவிப்பார்கள் எவ்வித கலந்தாலோசனையும் இன்றி இங்கு திடீரென அணை கட்டத் தொடங்கிய போது குறையும் நதிநீர் வரத்தால் ஏற்படும் விளைவுகள் அனுமானிக்கப்படவில்லை இதில் எத்தியோப்பியாவின் உள்நோக்கம் சந்தேகிக்கப்படுகிறது தண்ணீரின் பெயரால் நடைபெறும் இந்த போட்டியை வலிமையான தலைமை மற்றும் ராஜ்ய அணுகுமுறை மூலம் தவிர்க்க முடியும் ஆனால் உலகின் மிக நீளமான இந்த நதியை வைத்து பதற்றங்களை தீவிரமாக்கும் முயற்சியில் எத்தியோப்பியா சூடான் எகிப்து ஆகியவை ஈடுபட்டுள்ளன